மீனாட்சி அடுப்புல பால் வச்சிருக்கேன் செத்த பாத்துக்கோ இப்ப வந்துடுறேன் மீனாட்சி இங்க வாமா அடுப்படியில உனக்கு என்ன வேலை அதெல்லாம் அவளுங்க பாத்துக்குவாளுங்க நீ இங்க வா வா திரும்பு காலையில புது பொண்ணு சட போட்டிய பூ வைக்கிறது இல்ல சரி இப்ப போய் டிவி பாரு ஐயோ பாலெல்லாம் பொங்கிடுச்சே ஏண்டி அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் அங்க பாலெல்லாம் பொங்கி வீணா போச்சு இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவ பணக்காரங்கிற திமிரு பொண்ணு மாப்பிள்ளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு அடுத்த வாரமாவது அவங்களை அனுப்பிச்சு வச்சிருங்க अलग कड़ी பாக்கலாம் வர சம்பந்தி டிரைவர் பாத்து கூட்டி போப்பா சம்பந்தி அந்த பஞ்சு மில்ல விஷயத்த மறந்துடாதீங்க அதான் நமக்கு முக்கியம் அதான் சொல்லிட்டீங்க இல்ல மறக்க மாட்டார் வாங்க ஏ மில்ல தான் நமக்கு முக்கியம் வாங்க மறந்துடாதீங்க ஏன் கிர்ஜா அக்கா எங்க காலையில இருந்து காணோம் தலவலின்னு படுத்துட்டு இருக்கா இப்போதான் மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன் சித்தி சித்தி தலவாரியடுங்க சித்தி சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா மீனு சித்தி இருக்காங்கல்ல அவங்கள சீவிட சொல்ல போ ஏய் நீ இருமா அவகிட்ட எதுக்குக்கா அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவ நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்து கொடிந்து குழந்தைக்கு கால் கழுவிட போயிருந்தேன் அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்துட்டு கலை வழிய அது இறக்கி வைக்கல அவள அப்படி செஞ்சா அந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியலையே நீ ஒண்ணுக்கா அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கா இவ வாயில பிரஷ் வச்சிருந்து நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கா ஏ இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன குறைஞ்சா போயிடுவா பணக்காரச்சிங்கற தெலா விட்டு ஊமையாச்சே ஐயோ பாவம்னு நினைச்சே அவ்ளோ திமிரு புடிச்சவளா மறந்து போய் கூட பரிதாப பட்றத இவாள எல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும் ஏகா உனக்கு தான் உடம்பு சரியில்லையாமே அப்படி இந்த துணி எல்லாம் துவைச்சிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடு இல்லம்மா மீனாட்சி துணி எல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தா தான் சொன்னாங்க துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கறேன் என்னது மீனாட்சி துணிய நீ துவைச்சு போடுமா ம் இந்த வீட்ல நம்ம மரியாதை கெடறதே உன்னால தான் நீ யாரு இந்த வீட்டு மூத்த மருமக நீ போய் அவ துணி எல்லாம் துவைச்சு போடுமா எங்க அவ ஏண்டே உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா அந்த புறத்துல உட்கார்ந்துட்டு புக் படிச்சிட்டு இருக்க இறங்கி வாடி வாடினா எதுக்குமா வம்பு நானே துணி துவைச்சு போட்டுறேன் இச்சு பாருங்க ஏய் என்னடி அண்ணனட நடந்துட்டு வாடி இவங்க யார் தெரியுமா இந்த வீட்டு மூத்த மருமக ஓ துணி அவங்க தோச்சு போட்டுட்டாங்க நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கயா ஒழுங்க எல்லா துணியும் தோச்சு போடு போடு இத பாரு இனிமே இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் இல்ல பின்னி புடுவ பின்னி புரியதா பாக்க ஐயோ 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 நீ அந்த வேலைய எல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலைய எடுத்தா கொண்டாங்க போடு ஏய் அத எடுத்து தோய் நீ உதவக்காத குடு இத பாரு நான் சொன்னது செய்யல உனக்கும் கிடைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும் अरे अरे सुरेश இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும் இந்த அநியாயத்தை வந்து பாருடா உள்ள பாத்தியாடா பாத்தியாடா எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காங்கடா குழந்தையே ஏய் அதை கே போடு 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 எந்திரி 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 எவடி உன்ன துணி துவைக்க சொன்னது
என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன் இப்ப எனக்கு தெரிஞ்சாவணும். அவ கிவன் சொன்ன பல்லு கில எல்லாம் உடைஞ்சிரும். அவ துணி அவ துவைக்காம வேற யாரோட துவைப்பா? நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சுட்டு நாக செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. உங்களை மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல. கோடீஸ்வரி, ஓஹோ கோடீஸ்வரி, கோடீஸ்வரி இருந்தா அவ வீட்டோட இங்க வந்த எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அவளுக்கு நோகுதுன்னா நீயும் உங்க ஆத்தாளு தோச்சு போடுங்க சார். என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டான். இஷ்டம்னா அந்த வீட்டுல இருங்க, எல்லாம் தண்ணி கொடுத்துடும் போங்க. அது சொல்றதுக்கு நீ யாருடா? பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம், அதுல உட்காந்து திங்கறல்ல அந்த திம்பரு. இந்த கை நீட்டுற வேலை எங்கிட்ட வச்சுக்காத, சும்மாறா. ஏண்டி அவன் தான் சின்ன போய் அவங்கிட்ட போய் சரிசமா வச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க. நம்மள தண்ணி கொடுத்துற போஸ் எடுத்துட்டு இவன் யாருங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்தா பேசிட்டு இருக்க. போடா. என்னடா அது, தண்ணி கொடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டுருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட கூடாது, குடும்பத்தை உடைச்சிருவாளுகளே. நல்லா கேளுங்க நாயத்தை. அது ஒண்ணு இல்லப்பா, நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்திரா அந்த பணம் திறந்து வைக்க சொன்னா அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்த சொல்லி பிரச்சனையே பெருசாகிருச்சு. இந்த பாருங்கடா, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. ஏதோ நாலு எடுத்து படிச்சிருக்கிறோம், நாலு காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் கேட்டோம். நியாயம் கேக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்லம்மா, குடும்பம். ஞாபகத்துல வச்சுக்க. போங்க எல்லாரும். என்னடா அது, சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கக்காய் போட்டு மாற. போட படி. அவளை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க. அப்படியே போட்டா பாரு, பைத்தியாரிச்சு பைத்தியாரிச்சு. ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சு என் கையில் கொடுக்குறாளுங்க, அதை நான் பொட்டியில வச்சு புட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல. இந்த பாரு, குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன். உன்னை யாரு உள்ள வர சொன்னது? நீ எப்ப வந்த? போ, போங்கிறேன். ஆமா, இப்ப மட்டும் போ. ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது, வா வான்னு கூப்பிடுறிய. அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம்? அது ஆறு மணி ஆகிட்டு பாத்துக்கா, போ போயிடு. மடி, இந்த பாரு, இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன், இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம். இதெல்லாம் ஏதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது, உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏமா, எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பா கிட்டயா? கேட்டா குடுப்பான அந்த பாவி. எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு குடுக்க மனசு வராதுமா அவனுக்கு. இந்தா இந்த பாரு, இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. வைர முக்குத்தி கேட்டிய, வாங்கி போட்டுக்க. என்ன ஏமா, நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயம்மா. எங்க, எனக்கும் வரணும்னு ஆசைதான். முடியுமா? ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன். பத்தாவதுக்கு உங்க அப்பன் தொல்ல வேற. 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது கொசு கடிக்குமா? அத ஏன் கேக்குற? எல்லாம் என் தலை எழுத்து கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சுதான். உங்க அப்பா வந்துட்டா, படத்தை போட்டு என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாமா. பஸ்க்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோண தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா? நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த, இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம்? ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு, அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதேன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண கண்ணா மூடிட்டேன். வாய மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்கட்டும். முடியா போறப்படுங்க. நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா, நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது, எதையுமே தொடர மாட்டேங்கிறாள். குண்டு குண்டு வச்சிருக்காளுங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அண்ணுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, இப்படி இப்படி, இது இது சதீஷ்க்கு. ஓயோயோயோ, இது அம்மு குட்டிக்கு. இல்ல 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 இல்ல. ஏமா இந்திரா, வீட்ல தான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்துருக்காங்கல, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு தானக்கா இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயாம். இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கும் கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்க? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு போடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு போடவியா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அடப்போமா, நீ எங்க ஆத்தா வீட்டுல எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி. அவ பணக்கார வீட்டு புள்ள எடுத்து கொடுப்பாங்க, நான் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரி இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தைய வாங்கிக்க.
கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களா? என்னங்க? நான் ஒரு கட்டு என்னட்டா? ஏய் ஏய் கிட்ட வராதே. எட்டி உட்கார். போ போ. ஆமா இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன்? நான் சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன? ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா கழுதையும் குதிரையும் ஒன்னாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே கொடுக்கலைன்னா என்ன செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்கங்க. உங்க சம்பளத்தை நம்பி தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கறாரா? அவர் ஒண்ணு கையால ஆகாதவர் இல்ல. பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட எடுத்துக்கூடாதுன்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சுட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது? நான் தான் சொல்றேனே உன்ன வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்தியா புடவையே கட்டினது இல்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கிறேன். அக்கா குட்ட குட்ட குனிஞ்சின் இருந்தா குட்டின்டேதான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா இவ எதுக்கு இங்க வர? நாம என்ன பேசுறோம்னு ஒட்டுக்காக வந்திருப்பா. ஏய் இங்க வா. என்ன ஒட்டுக்காக வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காச்சிங்கிற திமிர என்ன கைவ? ஏய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீல கண்ணீர் வடிக்கிற ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது அது? என்ன லெட்டர்? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதிருக்காளா? அக்கா நான் பறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமா எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு 3 அக்கா அங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்சவையில்லக்கா. தயவு செஞ்சு என்ன ஒதுக்கிடாதீங்க, என்னையும் உங்கள ஒருத்தியா ஏத்துக்கங்க. அழாத பால் போல வெண்ணெய்.
வந்து ஆனந்தப்பட்டு சிரிக்கிறனும் வந்தாலே தெற்கு வயலே ஆழ்கின்ற மீனாள் நம்பி தந்தாலே அன்பு ராகங்களை நாம் பாடும் ஆனந்தம் பார்த்துத்தான் மாணிக்க பைங்கிலே பால் போல வெண்மை நாகுந்தன்மனம் தன்னே நீ எங்கள் வாசலுக்கு கால் கொண்டு நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய் இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய் உமக்கு கண்டிப்பா பேரன்தான் பிறக்க போறா அவனால நீ எங்கயோ போறியே நமக்கு பேரன் பிறக்க போறான் இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும் உங்க அப்பன் பேர் வேண்டாம் ராசி இல்லாதவர் எங்க அப்பன் பேரே வச்சிருவோம் ஆமா இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர் அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா பேராடி அது எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய் ये पैर ना पिच्चे कारण आकर तुम लामे आंटी आगे पाकने को रावई वंग अपन पैर मटे ना मोटे आंटी था ना पिच्चे कारण को मोटा कारण एवढो मेल हाँ आदु उन परवाले नहीं मच्छा काले वाले ने थागर आ रहे आदु उन नहीं लम मच्छा येंगले के पैर हम बोरक पोरा अपड़िया अवन की येन्ना पैर वेकिला हमने आइयेरे कारण दे डिस्कस पनी ट्रिको हाँ எனக்கு பேரம் பொறுக்கற அதிஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான் மச்சான் அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா 2 லட்சம் என்ன மச்சான் என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ண போது போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு கேட்டலா மணி அடிக்கிறது மங்களம் நடக்க போறது அநேகமா என் சம்பந்தியும் பேசுறேன்னு நினைக்கிறேன் ஹலோ சம்பந்தி ஹலோ யாரு சம்பந்தி மேனேஜரா பேசுறது ஏன்பா அந்த பஞ்சமில்ல நல்லா இருக்கா என்னதே சம்பந்தி சேர்த்து புட்டாரா என்னடி இது கோடிக்கணக்கான சொத்தை ஏன் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு இதெல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன் யார் யார்கிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து புட்டாரடி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க ஏன்பா சம்பந்தி எப்படி பா செத்தாரு என்னது பஞ்சமில்ல பத்தி அடிச்சு சேர்த்து புட்டாரா அட பாவி மனுஷா பஞ்சில பணத்த போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா ஐயோ ஐயோ எனக்கு நடந்தது நடந்து போச்சு வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு அடுத்து ஆக வேண்டியது பாப்போம் டே முன்சாமி அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு சேர்ந்து எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா ஆகட்டுங்க என்னது 4 மூலக்காரனா இல்லையா யோ அவர் யாருன்னு நினைச்ச என் சம்பந்தி அவர் அநாத பணமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும் காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா மனுஷன் தான் முக்கியம் இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனே அண்ணே சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும் ஏங்க ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான் எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும் ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்க மரம் இதெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவ கல்லுங்க ஆமாண்டி அடாடா அடியே பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோர்ங்குது அநேகமா தங்கமா இருக்குமோ
அட நீங்க வேற கதவு யாரா தட்டுறாங்க கதவா யாரா அது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பாத்துட்டு போறேன் வாங்க 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 இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த புள்ளைங்கள இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கள படுத்திட்டீங்களே நமக்கு பண முக்கியம் இல்லைங்க மனுஷன்தான் அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்குள்ள வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரிய முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடுவாரான்னு கொடல உருவிடுவோம் வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன் அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டுட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேட்கலாம் நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரு வந்துரு வந்துரு ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது நீ போலியா ஓஹோ இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்ன கூட்டிட்டு போவாங்களா மீனாட்சி நான் போயிட்டு வரேன் அம்மாடி நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா லெட்டரா போடுறேன் போடுறேன் என்னப்பா சொல்ற அதாவது வேளை வேளைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு டேய் இன்னேன நாங்க பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரம் ஆகுதுல இத வந்துட்டமா நீ உடம்ப பாத்துக்கமா பாத்துக்கறியா வரமா வர டேய் ஏறுடி இந்தப்பா மருந்து அடிக்கிறவன ஐயா அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ சரிங்க ஐயா போகும்போது ஒரு 10 பைசா தரேன் திருப்தியா டீ சாப்பிட்டு போ 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அத வாங்கி திருட்டு போங்கடா சட்டம் பேசறானுங்கப்பா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தினமும் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காக பொழுது விடிஞ்சா குனிய முடியல நிம்மற முடியல என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ ஐயா அம்மா கொசு தொல்லைங்கறாங்க உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா டேய் நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா போடா வெட்டி போடுவா அம்மா சொல்லுங்கமா அட நீ போயா சொல்றது போடா ஐயா அம்மா கொசுவல வேணுங்களா எது கொசுவல ஐயா டேய் போடா நான் கொசு கசின இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன் ஏகா மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி காரியத்துக்கும் போகல அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல என்னவா இருக்கும் அது ஒண்ணும் இல்லக்கா இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல இனிமே இவங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா அவங்க செஞ்சாலும் செய்வாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் என்ன மூணு பேர் மட்டும் வந்திருக்கே 800 சிஸ்டர் காணுமே என்னைக்கு உன் கொள்ளி கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ளதான் இன்னும் வரல ஏ மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல மாமா எல்ஏசி பில்டிங் பாக்கணும் மாமா அது சைதாப்பேட்டையில இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்போம் அண்ணே வணக்கம் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா கஸ்மாலா மயிலாப்பூர்ல 1000 தர்மலிங்கங்கறான் நான் எவனை கண்டுக்கிறது மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால என்னமாமா மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு நான் போய் அடிச்சு வந்துட்டே இருப்பா வந்த வேலையை கவனிப்போம் தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட நான் எங்கப்பா தொலைச்சேன் மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா ஆமா மூணு பொம்பளைங்க வராங்க அவங்கள்ட்ட கேப்பமா கேட்கலாமே வாங்க அம்மா 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 இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா எந்த தர்மலிங்கம் அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான் இத பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க
அவங்க மாமனார். இது அவன அவன் மாமனாரே. அவன் எங்க? அவன் தலைய சீவாம விட மாட்டேன். டேய் டேய் மச்சான். டேய் மச்சான். சும்மா இருடா. சும்மா இருடா. ஏமா மெட்ராஸ் காரங்க புத்தியா காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா. பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே. அவனை சும்மா விடலாமா? அட என்னமாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு. எங்க அவனை? அவனை வெட்டி போலி போடுறேன். சும்மா இருடா. அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும்? செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேலை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியாவும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடல உருவா விட மாட்டேன். இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க. நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்காரர் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கறமா வரங்க. என்னோமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க. நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கா மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துறேன். நீ யார தர்மலிங்கா? நான் இல்லங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போறேன். டேய் டேய் மச்சான் யார தர்மலிங்கா? தெரியாதுப்பா. தெரியாது. 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 தெரியாம இங்க இருக்கடா வந்த. போடா. ஐயோ. இன்னைக்கு மெட்ராஸ் கோஸ். அடடா வெளியூர்ரா சொன்னா கேளுடா. வெட்டி போடு. ஐயோ. இங்க என்ன கலட்ட பண்ற? நீ என்ன பேட் குஸ்தாவா? இல்லங்க. பின்னதுக்கு நான் அருவா எடுத்து சுத்துறேன். ஐயோ சாமி இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இத எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டே சாமி வேற ஒண்ணுமே இல்ல. போற கீழ. எந்துறா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும். இன்னைக்கு ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன் உள்ள தள்ளி முட்டிய பேத்துறேன். போடா. ஏமா சார் சொல்றாருல லாரியாவது புடிச்சு போயிரோம். ஓடியா? போறோம் சார். எவனோ ஒரு பால்காரர் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு சும்மா ஆடாதடி. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒன்னு மோசமானவர் இல்ல. அப்படியே அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க. உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே? நாங்க ஒண்ணு கேட்காம இல்ல, கேட்டோம். அந்த பொண்ணுக்கு இது தலப்பிரசம் உண்டா? அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொன்னாரு. ஆமா உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி. அவர் அப்படியே சொல்லிட்டாரா? நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா? எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்க. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகமாவே தெரியும். பணத்துக்காக அவர் எதையும் செய்வார். அவர் எதிர்பார்த்த பணம் எல்லாம் போயிட்டோன்னு அந்த ஆத்திரத்துலதான் அவளை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. வாய முடு. எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது. நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகிதை இருக்குது. இந்த வீட்டை நடக்கிறத கேக்குறதுக்கு எங்களுக்கு யோகிதை இல்லையா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம்? இதுக்கு மேல எங்க அப்பாவை பத்தி பேசுன? என்னடா இங்க மாநாடு போட்டுக்கிட்டு போய் வேலை பாருங்கடா. இல்லப்பா இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காளுங்க. அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக கை வாங்கிடுறதா? அது நாகரிகம் அது. படிச்ச பசங்களா நீங்க? போங்கடா போய் வேலை பாருங்கடா. மருமக்களே நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கம்பெனி இல்லம்மா. கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம். அவளுக்காக பரிதாபப்பட வேண்டிய அவ புருஷன். சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க.